ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லக்ஷிஸ் ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் இன்னைக்கு கார்த்திகை தீப திருநாள். ஸோ எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த வீடியோ வரும்போது கண்டிப்பாக கார்த்திகை தீப திருநாள் முடிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கார்த்திகை நாளே கொழுக்கட்டை தான் ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டில் கொழுக்கட்டை வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லட்சியத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்த்திகை தீப திருநாள் வந்து கொண்டாடுறோம். கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட போகிறோம். போன வாட்டி குட்டி பாப்பா இல்லை, அதனால சாப்பிட முடியாது. நாங்கள் வந்து கொண்டாடலை. தீபாவளியும் அதே போல் தான், இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட்டு கொண்டாடினோம். போன வாட்டி நாங்கள் கொண்டாடலை. அது கூட இந்த வீடியோலேயே நான் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கொழுக்கட்டை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். சரியா, வாங்க பார்க்கலாம். காலையிலே பச்சரிசியை ஊற வச்சு மதியான டைமில் மில்லில் கொடுத்து இடித்து வாங்கிட்டோம். இப்போ நான் அதை வந்து வறுத்துட்ருக்கேன். வறுத்து முடித்ததும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் கொஞ்சம் ஏலக்காவும் ஒரு சின்ன துண்டு சுக்கம் எடுத்து இதை நல்லா இடித்து வச்சுக்க போகிறேன். அப்புறம் நமக்கு தேவையான வெல்லம் சர்க்கரை, அதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்சி ஆற வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் மாவு நல்லா ஆறின அப்புறம் இடித்து வச்சுருக்க சுக்கு ஏலக்காயெல்லாம் போட்டு, நான் 1.5 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 முழம் தேங்காவும் அப்புறம் 1.25 கிலோ சர்க்கரையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஆற வச்சு வச்சுருக்க சர்க்கரை பாகுவை வந்து இதில் மிக்ஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டினா தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணாதும் நம்ம கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் இருக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு திரளி இலை எடுத்துக்கோங்க. திரளி இலையில நிறைய சத்து இருக்குது. கொழுக்கட்டைனாலே திரளி இலை தான் ஸ்பெஷல். அந்த திரளி இலையில நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க மாவை வச்சு ரோல் பண்ணி, நூல் இருந்துச்சுன்னா நூல் வச்சு கட்டிக்கோங்க, இல்லைன்னா ஈக்கிள் வச்சு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நான் பண்ணுற மாதிரி. அப்புறம் பனை இலை, வாழை இலை, அப்புறம் பலா மரத்தில் உள்ள இலை, அதில் எல்லாம் வந்து வைப்பாங்க. நாங்கள் இந்த வாட்டி திரளி இலையிலையும் பலா மரத்தில் உள்ள இலையிலையும் மட்டும் வச்சோம். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியில் இட்லி தட்டில் தண்ணி அடிக்கையில் தண்ணி விட்டுட்டு மேலே தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை வந்து அங்கே வெந்துட்டுருக்கு. நானும் லட்சத்து இங்கே விளையாடிட்டுருக்கோம். மொன்னு இங்கே பாருடா, அம்மா பாரு, அம்மா பாரு, லட்சத் அம்மா பாரு, அம்மா அங்க யாரும் இல்ல. அம்மா உமாட்டா, உமாட்டா, உமாட்டா இங்க அம்மாக்கு அங்க இல்ல, அம்மாக்குதா அம்மா அங்க. கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆயாச்சு. இப்போ பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம். மாத்தி வச்சாச்சா நல்லா ஆறின அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான் கொழுக்கட்டை ரெசிபி. சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்த்திகை முடிஞ்சிட்டு, ஸோ அடுத்த கார்த்திகைக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் தீபம்லாம் கொளுத்தியாச்சு. நாங்கள் வந்து கம்மியாக தான் தீபம் வந்து வச்சுருந்தோம். படியிலையும் காம்பவுண்ட்லேயும் மட்டும்தான். அவ்வளோதான். லட்சத்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடணும் அதை பார்த்து பார்த்து. லட்சத்துந்தா தீபம் தீபம் தீ
பா பா அங்க போ அங்க போ பா அங்க போ ஆமா இங்க பாரு காம்பவுண்ட் பாரு காம்பவுண்ட் பாரு அங்க என்னதுமா காம்பவுண்ட்ல இங்க பாருங்க பாருங்க அவ்வளோதான் கார்த்திகை தீபம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ தீபம் எல்லாம் ஏற்றி முடிச்சிட்டு கொழுக்கட்டை எல்லாம் வேக வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு லட்சத்தை தூங்க வைக்க போகிறோம். பாய் பாய் சொல்ல ஏபி இல்லைம்மா பாய் டாடா. நான் முறைச்சு பார்த்தா சிரிப்பான் நல்லா பாருங்க. மொனிங்க பாரு மொன் லட்சத்து இங்க பாரு அம்மா பாரு அம்மா பாரு லட்சத்து அம்மா பாரு இங்க பாரு முறைச்சு ஏதாவது ஒரு வேண்டாம் எல்லாம் பண்ணுவான். நம்ம முறைச்சு பார்த்தோம்னா ஓடி வந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஓகே பாய் 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 சொல்லு கேட்டு நீ அவங்களுக்கா கொடுக்க சரி எல்லாருக்கும் பாய் சொல்லு எல்லாருக்கும் பாய் சொல்லு. ஓகே பாய் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பாய்.